Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான வெஜ் கிரேவி. நம்ம வீட்ல வந்து மிச்சம் மீதமா கொஞ்சம் காயெல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் வச்சு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு சொல்லி தரேன். இப்போ இந்த கிரேவியில ஒரு ஸ்டார் இன்கிரிடியன்ட் நான் ஆட் பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாம வறுத்தரைச்ச சீரகத்தூள் தான். இது ரொம்பவே முக்கியம். இவர்தான் நம்மளோட ஸ்டார் இன்கிரிடியன்ட். எனக்கு கொஞ்சம் பேர் வந்து ஹெல்த்தியாக ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த்துன்னு வரும்போது முதல்ல நம்ம வந்து எண்ணெயிலேருந்து தான் மாற்றத்தை ஆரம்பிக்கணும். ஸோ நான் என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு முதல்ல காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கும். நீங்கள் குழம்பு தாளிக்கும் போது நல்லா பொங்கி வரும். இது வந்து செக்கில் ஆட்டினது சுத்தமான நல்லெண்ணெய். இதுவும் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். இது பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, அவியல் அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா தலைக்கு யூஸ் பண்ணுற ஆயிலே வந்து மோர் குழம்புக்கெலாம் தாளிப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆலிவ் ஆயில். மோஸ்ட்லி என்னோடய சாலட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். வாங்க நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு இப்போ முதல்ல பார்த்துடலாம். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பேபிகார்ன், ஒரு 10 முந்திரி வேணும் உங்களுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொடமிளகா, பெரிய கொடமிளகா, வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சி எடுத்துக்குவோம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் எப்பவும் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கும் போதே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதோடையே நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதை ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்து வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் சூடானதும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு முக்கால் பதத்துக்கு இந்த காயெலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். இப்போ காயெல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா வதக்கிக்கோங்க. கேப்சிகம் மட்டும் நம்ம எப்பவுமே கடைசியாக ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். முக்கால் பதத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம் கிரேவிக்கு. ஸோ இந்த பேன்லேயே பேன் சூடானோன்னு நல்லெண்ணெய் நான் போடுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சமாக போட்டுட்டு பிரிஞ்சையில் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சின்ன பட்டை துண்டும் போடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பைசஸ் பிடிக்கும்னா அதை வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது வதங்கினோடனே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். இந்த கிரேவி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா வெஜிடபிளும் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நான் காய் வதக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதனால் நான் கம்மியாக சேர்க்குறேன். சில்லி பவுடர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கலருக்காக தான் இது. தனியா பவுடர். இதில் கீ இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஜீரா பவுடர், வறுத்து அரைச்ச ஜீரா பவுடர்.
இதான் ரொம்ப முக்கியம். வறுத்தரைச்ச சீரகத்தூள் ரொம்ப முக்கியம். இதை கடைசியாக தான் சேர்க்கணும். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி வச்சுருங்க. இதுலேயே நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வைக்க இதை வேக வைக்கலாம். இதுலேயே கடைசியாக வந்து சீரகத்தூள் அப்புறம் முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த வறுத்தரைச்ச சீரகத்தூள் வந்து இந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம இதில் வந்து கேஷ்யூ பேஸ்ட் வேறு ஆட் பண்ண போகிறோம். அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சீரகத்தூளை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒரு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதுலேயே வந்து கேஷ்யூ பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பக்கத்துக்கே சூப்பராக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை வந்து அப்படியே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க சுவையான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. வெஜ் குருமாக்கு பதில் தேங்காய் ஊற்றுவோம். இதுக்கு நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். முந்திரி பருப்பு தான் அரைச்சி விடுவேன். இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குருமானா நிறைய பேருக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வெஜிடபிள் கிரேவி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இட்ஸ் டன். சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நிறைய குழந்தைங்க வந்து பீன்ஸ்னாலே அலறி ஓடுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. என் பொண்ணுமே அப்படி தான், பீன்ஸ்னாலே அவளுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த கிரேவியில் நான் பீன்ஸ் ஆட் பண்ணால் மட்டும் அவள் சாப்பிட்ருவா. யங் ஏஜ்லேயே வந்து முட்டி வலின்னு நிறைய சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர அந்த முட்டி வலி உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாரதி பாலாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.